வெல்கம் டு ஹேமா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து என்னன்னா அதை பத்தி நான் சொல்ல போறேன். நேத்து நாங்க விக்ரம் வேதான்னு ஒரு மூவி பார்த்தோம். அதுல ஒரு சீன் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து பரோட்டா நல்லி எலும்பு கறி குழம்ப பத்தி பேசினாரு. அதுல ஒரு வசனம் இருந்தது. எங்களுக்கே அந்த வசனத்தை பார்த்து அந்த சீனை பார்க்கும்போது எங்களுக்கு சாப்பிடணும் போல ஒரு டெம்டேஷன் இருந்தது. ஸோ நாம் ஏன் ட்ரை பண்ண கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கிறோம். நல்லி எலும்பு கறி குழம்பும் பரோட்டாவும் ரெண்டு ரெசிபி நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெசிபியை வந்து உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறுபடியும். இப்போ அது வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லி எலும்பு கறி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து நான் கறி எலும்போடு சேர்த்து நல்லி எலும்பு கறி வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில். கொஞ்சம் உப்பு மஞ்சள்தூள் மட்டும் போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அப்புறம் இது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து போட்டால் தான் இதில் மட்டன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் எப்போவுமே. ஸோ நான் சின்ன வெங்காயம் வந்து இவ்வளோ எடுத்து நல்லா ஒரு கப் எடுத்து சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது இஞ்சி பூண்டு 4 பூண்டு, இவ்வளோ பெரிய இஞ்சி, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது வந்து தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, இது வந்து தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது டின் தக்காளி, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் மசாலா. இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே நீங்கள் வந்து நான்வெஜ் ரெசிபிக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் கொத்தமல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 3 வரமிளகாய். நான் வந்து 3 போட்டிருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்து பெப்பர், பிளாக் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். பெப்பரும் காரமாக இருக்கும், அதனால் பெப்பரும் மிளகாயும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இது வந்து பட்டை வந்து ஒரு பீஸ் நான் போட போகிறேன், ஒரு இவ்வளோ பெரிய பீஸ் போட போகிறேன். மிளகு வந்து இதில் 1 ஸ்பூன் போட போகிறேன். அப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன், இது சோம்பு 1 டீஸ்பூன். இங்கே வந்து லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். லவங்கம் வந்து 3 லவங்கம் நான் போட போகிறேன். இது மாதிரி 3 லவங்கம் போட்டு இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வறுத்து அரைக்க போகிற சாமான்லாம் வந்து சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வந்து இது கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன், 2 ஏலக்காய், 3 மிளகாய், பட்டை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 லவங்கம். இதெல்லாம் வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வறுபட்டுச்சு. இதை வந்து எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பேன் காஞ்சதும் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்து இதுக்குள்ள வந்து நம்ம மஞ்சத்தூளை சேர்த்துக்கிற வெங்காயத்தோட வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பேஸ்டாக இருந்தாலும் பேஸ்ட் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே கறியில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், வேணுன்னா மறுபடி போட்டுக்கலாம். அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் சின்ன தக்காளினால நல்லா கையிலே புரிஞ்சு விட்டுட்டேன், புரிஞ்சு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இந்த ஃப்ரெஷ் தக்காளியாக இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் தக்காளி போட்டு 1-5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வேக வச்ச கறி அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா பவுடரையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அதையே கறியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துலாம். இப்போ இது மசாலா பவுடர் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இது வந்து நான் கொஞ்சம் கெட்டியாக தான் செய்ய போகிறேன் பரோட்டாவுக்கு செய்கிறதுனால, அதனால் தண்ணி அதிகம் சேர்த்தலை. இதுலேயே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றணும். உங்களுக்கு இல்லை தண்ணியாட்ட குழம்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே வச்சு நான் மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேக விடுறேன். கறி வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாலாவில் வெந்துருச்சு. இப்போ நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஊற்றிக்கிறேன். ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை, ஏன்னா நம்ம கறி ஆல்ரெடி வேக வச்சிட்டோம். ஸோ இந்த தேங்காய் மட்டும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும். இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குழம்பு 10 மினிட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ இது வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அதில் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ அடுத்தது வந்து பரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து முதல்ல மாவு, இது வந்து மைதா மாவு எடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி வச்சுட்டேன். பிசைஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதில் எப்படி பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கிச்சனில் ஒர்க் டாப் இருக்குல்ல, அது மேலே இந்த மாவு வந்து நல்லா ஒர்க் டாப் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு மாவு வந்து இந்த மாதிரி கையை விட்டு தேய்ச்சிக்கணும். அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் அடிச்சிக்கணும் துணி துவைக்கிற மாதிரி. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் பரோட்டா நல்லா வரும். ஸோ அதனால் எண்ணெய் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து சுருட்டி வச்சிடணும். சுருட்டி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம், கொஞ்சம் ஊறட்டும். அப்புறமா பரோட்டா தட்டி போடணும். ஸோ இன்னொரு பரோட்டா வந்து செய்ய போகிறோம், அதே பார்த்துக்கோங்க எப்படி செய்கிறதுன்னு. இன்னொன்று காமிக்கிறான். ஸோ இதே மாதிரியே எல்லா மாவும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து இப்போ தேய்ச்சி வச்ச மாவெல்லாம் வந்து நம்ம அமுத்தி விட்டு பரோட்டா இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். மாவு நல்லா எண்ணெய் போட்டு ஊறி இருந்ததுன்னா இந்த மாதிரி கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வேற இந்த ரோல்லாம் தேவையில்லை. இதை வந்து கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பரோட்டாவும் நல்லிக்கறி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.